இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வெரிகேட்டட் புஷ் ஆரஞ்சு. இது புஷ் ஆரஞ்சில் ஒரு வெரைட்டி, ஆரஞ்சில் ஒரு வெரைட்டி. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நார்மல் புஷ் ஆரஞ்சுமே நல்லாயிருக்கும். இந்த புஷ் ஆரஞ்சை வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சு, மினி ஆரஞ்சு, சைனீஸ் ஆரஞ்சு இப்படிலாம் சொல்லுவோம். வெரிகேட்டட் ஆரஞ்சு அழகுக்காகவும் வளர்க்குறது உண்டு. இலைகள் டபுள் கலரில் இருக்கும், பழமும் ரெண்டு நிறங்களில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இலை இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பழங்களும் நல்ல நிறைய, ஒரு காய்க்கிறதே வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். அவ்வளோ பழங்களோட இந்த செடியை பார்க்குறப்போ அது ஒரு தனி அழகாக இருக்கும். அழகு மட்டும் இல்லை, இது டேஸ்டாகவும் இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் எந்த விதமான சாயிலுக்கும் ஏற்றது தான். மெயின்டெனன்ஸ் ரொம்ப தேவையில்லை, நல்ல வெயில் வேணும். வெயில் இருந்தால் நல்லது, ஆனால் இன்டோராகவும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம். இன்டோரில் நீங்கள் வீட்டில் பாட்டில் வச்சு வைக்கலாம். இந்த பழங்கள் லெமன் சைஸில் இருக்கும். இந்த பழங்களை பறித்து நம்ம லெமன் ஜூஸ் போடுற மாதிரி ஜூஸாக போட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். ரெட் கலர் நன்னாரி சர்பத் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து ஜூஸாக போட்டு குடிக்கிறப்போ செம சூப்பராக இருக்கும். இந்த பழங்களில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இது உடலுக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், இந்த நார்மல் மினி ஆரஞ்சாக இருக்கட்டும், இல்லை இந்த வெரிகேட்டட் மினி ஆரஞ்சு, எல்லாமே வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி ஒரு தாட் இருக்குது. இது ஆல் சீசன் தான். ஸோ எப்போவுமே பழங்கள் இருக்கும். அதுவும் பழங்கள் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கும் இந்த செடியில். அதனால் ஒரு வீட்டில் வந்து எப்போவும் நிறைவாக இருந்தால் செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த செடிகளை வளர்க்குறது உண்டு. இப்போது இந்த வெரிகேட்டட் புஷ் ஆரஞ்சு நம்மக்கிட்ட கிடைக்கும். புஷ் ஆரஞ்சும் காய்களோட நல்ல நல்ல செடிகள் இருக்குது. வெரிகேட்டட் சப்போட்டா, வெரிகேட்டட் கொய்யா, வெரிகேட்டட் யுஜீனியா, வெரிகேட்டட் பேம்பு, இந்த மாதிரி வெரிகேட்டட் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ அது பற்றின நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.